மருத்துவத்துறை செயலர் அவர்கள் மருத்துவத்துறை அதிகாரிகள் இவர்களுக்கு உத்தரவிட்டு குணமடைந்து வீட்டுக்கு சென்று விட்டார்கள் என்று நீங்கள் அவளை கவனிக்காமல் இருக்கக்கூடாது. அவர்களுக்கும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவளுக்கு வேறு ஏதாவது அவர்களுக்கு நோய் இருக்கிறதா என்று கண்டுபிடித்து அவளுக்கு குணமடை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கூறியிருக்கிறோம். அதற்கு காரணம் அந்த குணமடைந்தவர்களுக்கு மன அழுத்தம் இருக்கிறது. அந்த மன அழுத்தத்தை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் மருத்துவ அதிகாரிகள் அவர்களுக்கு சென்று அவர்களுக்கு அறிவுரை கூற வேண்டும் என்று நாங்கள் உத்தரவிட்டு இருக்கிறோம். அதற்கான நடவடிக்கையும் எங்களுடைய அரசின் சார்பில் நாங்கள் எடுத்திருக்கிறோம். நேற்றைய தினம் மாண்புமிகு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அவர்களும் மாண்புமிகு இணையமைச்சர் வி கே சிங் அவர்களும் காணொலி காட்சி மூலமாக அருமாத்துப்புரம் மேம்பாலத்தை திறந்து வைத்தார்கள். இது வரலாறு சிறப்பு மிக்க நிகழ்ச்சி. புதுச்சேரி மாநில மக்களுடைய கனவு திட்டம். புதுச்சேரி மாநில மக்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இந்த மேம்பாலம் இப்பொழுது அமைந்திருக்கிறது. பள்ளிக்கூடங்கள் முழுமையாக திறக்கப்படவில்லை. முழுமையாக திறக்கப்பட்டிருந்த தவறான தகவலை எதிர்கட்சிகள் திட்டமிட்டு பரப்பி வருகிறார்கள். இதில் சில அரசியல் கட்சிகள் அரசியல் செய்கிறார்கள். பள்ளிக்கூடங்களை திறக்கக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். பக்கத்து மாநிலமான கர்நாடகத்திலே பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. தெலுங்கானாவிலே திறக்கப்பட்டிருக்கின்றன. அதிகப்படியாக கொரோனா இருக்கிற மாநிலமான மகாராஷ்டிர மாநிலத்தில் பள்ளிகள் திறக்கப்பட்டு பள்ளிகள் நடக்கின்றன. மத்திய பிரதேசத்தில் பள்ளிகள் துவக்கப்பட்டிருக்கின்றன. பல மாநிலங்களில் பள்ளிகள் துவக்கப்பட்டு அங்கு பாடங்கள் எல்லாம் நடத்தப்படுகின்றன. கல்லூரிகள் இன்னும் திறக்கப்படவில்லை. காணொலி காட்சி மூலமாகத்தான் பாடங்கள் நடத்தப்படுகின்றன. இந்த 10வது 12வது தர மற்ற வகுப்புகள் எல்லாம் திறக்கப்படவில்லை. இதை பொதுமக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இது பரீட்சார்த்த முறையில் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். மத்திய அரசினுடைய உத்தரவுப்படி சுமார் 5% பேர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் இதுவரை 17% நம்முடைய கொரோனா பரிசோதனை எட்டியிருக்கிறது. 15 லட்சம் மக்கள் தொகையில் இதுவரை 2,25,000 பேர்களுக்கு நாம் கொரோனா பரிசோதனை செய்திருக்கிறோம். அனைத்து மருத்துவமனைகளும் முனைந்து செயல்பட்டு புதுச்சேரி மாநிலத்தில் அதிகப்படியான பேர்கள் குணமடைந்து வீட்டுக்கு செல்வதற்கு இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி, ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் எல்லாம் முனைந்து செயல்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நமக்கு கொடுக்க வேண்டிய நிதி, மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை அவர்கள் கொடுப்பதில்லை. 3000 கோடி நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்க வேண்டும், ஆனால் 1,700 கோடி ரூபாய் தான் கொடுக்கிறார்கள். புதுச்சேரி மாநிலத்தை மத்திய நிதி கமிஷனில், 15வது நிதி கமிஷனில் நாங்கள் கோரிக்கை வைத்து நிதி கமிஷனோடு சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் சேர்க்காமல் புதுச்சேரி மாநிலத்தை புறக்கணிக்கிறார்கள். தொடர்ந்து மத்திய அரசானது இந்தியை திணித்து வருகிறது. நீட் தேர்வு வேண்டாம் என்று சொன்னால் புதுச்சேரி மாநிலத்திற்கும் தமிழகத்திற்கும் வேண்டாம் என்று சொன்னால் அதை திணிக்கிறார்கள். நாம் இருமொழிக் கொள்கை சொன்னால் அவர்கள் மும்மொழிக் கொள்கை என்று கூறுகிறார்கள். விவசாயம் மாநில அரசினுடைய அதிகாரத்தில் உள்ளது. ஆனால் 3 சட்டங்களை அவர்கள் மத்திய அரசு போட்டு மாநிலங்களை கேட்காமல் அவருடைய கருத்தை திணிக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து மாநிலங்களுடைய அதிகாரத்தை பறிக்கிறார்கள். அதனால்தான் புதுச்சேரி மாநிலத்தை தமிழகத்தோடு இணைப்பதற்கு ஆன வேலைகளை பாரதிய ஜனதா செய்து வருகிறது என்று நான் சொன்னேன். அதற்கு நான் ஏதோ தேச விரோத நடவடிக்கை எடுத்துவிட்டதாகவும் என்னை கைது செய்ய வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். என்னை கைது செய்யட்டும், சிறையில் அடைக்கட்டும், ஏற்கனவே 2 சட்டை 2 வேட்டி எடுத்து ரெடியா வச்சுக்கிறேன். நான் சிறைச்சாலை உள்ள இருப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். புதுச்சேரி மாநிலத்தை காப்பாற்றுவதற்காக, புதுச்சேரி மாநில மக்களின் உரிமையை காப்பதற்காக, புதுச்சேரி மாநிலத்துடைய பாரம்பரியத்தை காப்பதற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஏற்கனவே சிறையை பார்த்திருக்கிறேன். இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை அவளை கைது செய்ய பொழுது நான் சிறைச்சாலையை பார்த்திருக்கிறேன். சிறைச்சாலையை பார்த்து பயப்படுவர்கள் நாங்கள் அல்ல. இந்த பூச்சாண்டிகளுக்கெல்லாம் பயந்து கொண்டு நாங்கள் இங்கே நிர்வாகம் நடத்தவில்லை. ஆனால் புதுச்சேரியில் உள்ள எதிர்கட்சிகள் எல்லாம் தூங்குகின்றன. மாநில உரிமை பறிக்கப்படுகிறது. மக்கள் நலத்திட்டங்கள் செய்வதற்கு மத்திய அரசு இடையூறாக இருக்கிறது. துணைநிலை ஆளுநர் தொடர்ந்து தொல்லை கொடுக்கிறார். இதையெல்லாம் பார்த்து கொண்டு எதிர்கட்சிகள் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மாநில மக்களை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. முதல்ல வந்து புதுச்சேரி மாநிலத்திற்கு அவர்கள் என்ன செய்தார்கள், மத்திய அரசு என்ன செய்தது, வளர்ச்சிக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை அவர்கள் சுய பரிசோதனை செய்து பார்க்கணும், பாரதிய ஜனதா கட்சி. ஆகவே இது போன்ற இந்த போலி ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நிறுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் எதையும் சந்திக்க தயாராக இருக்கிறோம். புதுச்சேரி மாநில மக்கள் நலனுக்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நானும்
புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களும் மற்ற அமைச்சர் பெருமக்களும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் தயாராக இருக்கிறோம்.